தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருப்பலியிலே இறைவனுடைய வல்லமையையும் ஆளுமையையும் அவருடைய அருளையும் அந்த அருளினுடைய ஆற்றலையும் புரிந்து கொள்ளக்கூடிய அருளை கேட்டு மன்றாடுவோம். இன்று புனித அத்தனாசியசுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எகிப்து தேசத்தில் பிறந்தவர், அவர் ஆரியத்தை எதிர்த்து போராடியவர், மனிதத்திற்கு எதிராக இருக்கிற மனித மாண்புகளை சிதைக்கின்ற அனைத்தும் கடவுளுக்கு விரோதமானவை, ஆன்டி கிறிஸ்டியன் வேல்யூஸ் என்பதை உணர்ந்து, எதிர்கிறிஸ்துக்கள் என்பதை உணர்ந்து நாமும் மனித மாண்புகளை காப்பாற்ற நம்மை கையளிப்போம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உன் திருமகனின் இறை தன்மையை நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுமாறு ஆயரான புனித அத்தனாசியுஸை ஏற்படுத்தினீரே. அவருடைய படிப்பினையையும் பாதுகாவலையும் பெற்று மகிழும் நாங்கள் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர்வோமாக. உம்மோடு தூய ஆவி அறிவுன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவரோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள்.
கைப்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொட்ட தங்களோடு இருந்த போது செய்திருந்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழங்கால் படியிட்டு இறைவிடம் வேண்டினார். அவரது உடலை பக்கத்தில் திரும்பி ரெபிக்கியா எழுதி என்றார். உடனே அவர் கண்களில் இருந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைப்பெண்களையும் கூப்பிட்டு அவர்களும் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோவான் நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் அருள்வாக்கு இறைவா மக்கள் நன்றி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை கொள்வேன். பல்லவே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு நான் என்ன பொருத்தங்களை நிறைவேற்றுவேன்? ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது வாழ்வில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாளன், உம் அடியாளன் மகன். என் கட்டுக்களை நீ பகிர்ந்து விட்டேன். நான் உமக்கு நன்றி பணி செலுத்துவேன். ஆண்டவராக உன் பெயரை கொள்வேன். பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி எடுத்துக் கொள்ளுங்கள். 6:60-69 முடிய உள்ள இறைவசனங்கள். யோவான் நற்செய்தி 6:60-69 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்வு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார்.
நம்பாதவர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிட வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்று இயேசுவின் சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுள் கற்பனமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மீண்டும் உண்மைகளை கூறுகிறார். மனுமகனுடைய மகிமையை எடுத்து கூறுகிறார். ஆனால் கூட இருந்தே குழி பறிக்கக்கூடியவர்களாக விமர்சன கண்களோடு கூட இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோடு நாங்களும் வருவோம், இயேசுதான் எங்கள் மீட்பர், மெசியா என்று அவரை பின்பற்றியவர்கள், விமர்சன கண்களோடு ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்தே இருக்கிறார்கள். இயேசு நானே உணவு என்று சொன்னவுடனே இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். தைரியமாக அவர்கள் இயேசுவிடம் எதையும் சொல்ல துணியவில்லை, ஆனால் முணுமுணுக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே. பொதுவாகவே அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். ஒத்த எண்ணம், ஒத்த சிந்தனையுடையவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். இப்படி இயேசு இப்படி பேசுவதையெல்லாம் கேட்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். வேண்டா வெறுப்பாக கேட்கிறவர்கள் எல்லாம் விமர்சன கண்களோடு கூட விமர்சித்து கொண்டே இயேசுவின் பின்னால் போகிறார்கள். இயேசு முன்னால் நல்லவர்கள் நடிக்கிறார்கள், ஆனால் இயேசுவின் பின்னால் விமர்சிக்கிறார்கள். இது யார் கேட்கிறார்? இவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறார். இதுவரைக்கும் அவரோடு நம்ம ரொட்டியெல்லாம் சாப்பிட்டோம், திராட்சை ரசம் குடித்தோம். அவரை நானே வாழ்வு தரு உணவுன்னு சொல்கிறாரே, ஒரு மனுஷன் எப்படி இன்னொருத்தருக்கு உணவாக இருக்க முடியும்? ரொம்ப அதிகமாக பேசுகிறார் இவர். இன்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே புரிந்து கொள்ளவில்லை. இயேசு சொல்லுவதை எல்லாரும் புரிந்து கொள்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட சிலர் மட்டும் புரிந்து கொள்ளவில்லை. ராயப்பருக்கு சீடர்களெல்லாம் கூடவே இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் இயேசு சொல்வதை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறார்கள், மௌனமாக உள்ளுக்குள்ளே சிந்திக்கிறார்கள். இது என்ன என்னமாக இருக்கும்? சில சமயம் ஓப்பனாக கேட்குறாங்க, இயேசுவிடமே கேட்கிறார்கள், அப்படின்னா என்ன எங்களுக்கு புரியல. இந்த விதைப்பவன் உதமை ஓமை கேட்டார்லவா, என்ன அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னா சொல்லுகிறார். சில ஓமைகள் எல்லாம் சொல்லியும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இயேசு அவர்களை திட்டுகிறார், மந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறீர்களே, இன்னுமா அவங்களுக்கு புரியவில்லை? அன்னைக்கு எத்தனை கூடினரை மீதியான ரொட்டி துண்டு எடுத்தீங்க? அன்னைக்கு எத்தனை ரொட்டி துண்டு எத்தனை கூட நிறைய எடுத்தீங்க? இல்லை 7-12, இன்னுமா புரியல அப்படிங்கிறார். அப்படி பேசாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் மந்த புத்தி அவங்களுக்கு, படிக்காதவங்க தானே, விவரம் இல்லாதவங்க தானே. ஆனால் இயேசு திரும்ப 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 அவர்களுக்கு இதற்காகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இங்கே சீடர்கள் 6:60 அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இதெல்லாம் யார் கேட்கறது? பொதுவாகவே இந்த நரிக்கதை சொல்லுவாங்களே, ஒரு நரி திராட்சை தோட்டத்துக்கு போச்சு. திராட்சையும் பொதுவாக உயரமாக தான் தொங்கும், அந்த கொடியில் தொங்கும். இந்த நரி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு குதிச்சு குதிச்சு பார்க்குது.
கிடைக்க மாட்டேங்குது. அந்த பழம் இனிப்பாக தான் இருக்குது, அந்த பழம் இனிப்பாக தான் இருக்குது. ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பிடிக்க பார்க்குது, அது வாய்க்கு ஒரு பழம் கூட சிக்கலை. ஒரு பழம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி உசுர கொடுத்தா ஜம்ப் பண்ணி அந்த பழத்தில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஜம்ப் பண்ணி பார்க்குது, ரொம்ப உயரமாக இருக்கே, நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுமா? ஜம்ப் பண்ண முடியாது, ரொம்ப உயரமாக கட்டி, யார் இப்படி கட்டினது என்று அதனோட சிந்தனைகள்லாம், இது என்ன இப்படி உயரமாக கட்டி வச்சுருக்காங்க இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் இதனுடைய ஆற்றல் குறையுது, செயலாற்றல் கம்மியாகுது. அதனால் ஜம்ப் பண்ண பார்க்குது, முதல் தடவை கிடைக்கல, ரெண்டா என்னடாது அப்படின்னு அதனுடைய முழு எண்ணம் பூரா அந்த பழம் உயரமாக இருக்குது, ஜம்ப் பண்ணி கிடைக்க மாட்டேங்குதே. இயலாமையை பலவீனத்தை அது நினைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அவனுடைய எண்ணங்களின்படி அதனால் ஜம்ப் பண்ண முடியாது. அது கால்களுக்கு பலம் இல்லை, மூணு தடவை குதிக்குது, நாலு தடவை குதிக்குது, அஞ்சாவது தடவை என்னடா கால் வலிக்குதே, எவ்வளோ நாள் ஜம்ப் பண்ணுறது, எவ்வளோ முயற்சி பண்ணுறது அப்படி ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுது கடைசியில், சீச்சி இந்த பழம் புளிக்கும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தனக்குத்தானே அது தன்னுடைய தோல்வியை நியாயப்படுத்தி கொண்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகும். அன்புக்கினியவர்களே, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்களை நிர்ணயிக்கிறது. இந்த நரிய போல இவங்க விமர்சன கண்ணோடு பார்க்குறாங்க. ஏன் வாசியர் சொல்லுகிறது பார்க்கும்போது என்னங்க சார், ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் பிளஸ் மைனஸ் டூ ஏபி, இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இது நான் அந்த காலத்தில் படித்தது, ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் மைனஸ் டூ ஏபி அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னது. அது ஒரு பயங்கரமான ஈக்குவேஷன், அதுவே நமக்கு அந்த காலத்தில் புரியலை. இன்னைக்கு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் பசங்க கணக்கு பார்த்தோம்னா தலை சுத்துது, படிக்கவே முடியல. ஐக்கிய பவர் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பயங்கரமாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களை தயாரிக்கிறாங்க, அடுத்த தலைமுறை பயங்கரமாக போகுது. நமக்கு புரியலன்னு வச்சுங்களேன், நாமே அதை போய் தெரியும். நம்ம கூட படித்தவங்க யாரும் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டான்னு சொல்லி அதை பார்த்து புறம்பப்படுவான், என்ன சொல்லுவான், தெரியாதா அவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாதா, குல்மால் பண்ணாமல் எவனும் அப்படி வர முடியாது, பித்தலாண்டு பண்ணாமல் எவனும் அப்படி வர முடியுமா, அதெல்லாம் முடியாது. ஆனால் அவங்களுடைய கடின உழைப்பு, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. வேறுனுடைய உழைப்பு தெரியாது. ஆனால் மரம் உயரமாக வளர்ந்துருக்கிறது தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு கீழே வேர்களைப் போல அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய கடின உழைப்பு, அவர்களுடைய விடாமுயற்சி, அவர்களுடைய பழகும் தன்மை, எல்லாரிடம் அனுசரித்து போகிறது, யாரையும் பகச்சிக்காமல் எல்லாரையும் அனுசரித்து நல்ல முறையிலே யாரை எங்கேருந்து யார்கிட்ட விலகி நிற்கணும், யார்கிட்ட நாம் சேரணும் அப்படின்னு கட்டுமையான உழைப்பு இருக்குது பாருங்கள். மறைவான அவருடைய தனிப்பட்ட முறையிலே எண்ணங்களுடைய உழைப்பு தன்னை தைரியப்படுத்துகிறது, தன்னை உற்சாகப்படுத்துகிறது. பரவாயில்ல, நிச்சயம் நான் ஜெயிப்பேன், எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஜெபிக்கிற பொழுது தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சால் கூட யாருக்கு தெரியாமல் கடன் கட்ட முடியாமல் கடன் அடைக்கிற வரைக்கும் தைரியமாக உழைச்சி இன்னும் பத்தாது, இன்னும் அதிகமாக உழைக்கணும் என்று தவறுகளையெல்லாம் சரி செய்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னேறது யாருக்குமே தெரியாது. கடுமையாக உழைக்கிறவங்க யார்கிட்ட போய் தம்பட்ட படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்கு நேரம் பத்தாது. ஆனால் அறகுறையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னை பற்றி புகழ்ந்துக்குவாங்க, அவருடைய இந்த புகழுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் இருக்க மாட்டாங்க, ஆனால் தன்னை பற்றி புகழ்ந்துக்குவாங்க, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறார்னா யாருமே அவரை பேச மாட்டேங்கிறாங்க, அதனால தன்னை நாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க. இந்த 16 வயதன் படத்துல சப்பானியை பார்த்து உன்னை எல்லாம் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறேன், எவன் சொல்கிறேன், எல்லாம் நான் தான் சொல்லிட்டு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் டைலாக். அது மாதிரி யார் தன்னை புகழ மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவங்களை பற்றி பெருமையாக நினச்சினா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் என்னை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தன்னை பற்றி என்ன செய்வாங்க, ஓ தன்னை அறியாமலே இவங்களை பற்றி ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வெத்து வேட்டார்,
எம்டி வெசல் மேக்ஸ் சவுண்ட் அப்படிம்பாங்க. சத்தம் போடாமல் இருக்கிறது யாருன்னா நல்ல எல்லாத்துலேயும் பக்குவமாக திறமையானவங்களா எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சத்தம் போடாமல் அவங்க வாடல போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அறகுறையானது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா தலைகால் புரியாது, பந்தா பண்ணுவாங்க, நடையே வேற மாதிரி இருக்கு. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 50,000 பாக்கெட்டில் கவரில், 25,000-2,000 ரூபா நோட்டு பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா இதில் ஒரு 5,000 இதில் ஒரு 25,000 போட்டுனால அவங்க பார்த்தீங்கன்னா நடையே வேற மாதிரி இருக்கு. அவங்க ட்ரெஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க, நல்லா மேக்கப் போட்டுக்குவாங்க, நடையே பார் பயங்கரமாக இருக்கும். அப்படி பேச்சில் பாருங்க, அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா, ஓகே, எப்படி நல்லா வாழ் போயிட்டுருக்கா, ஆ வெரி குட், நீங்கள் ஆ நான் நமக்கு என்னப்பா சூப்பர் பயங்கரம். அன்றைக்கி ஒரு இது ஒரு பேமெண்ட் வந்துச்சு, அன்றைக்கி ஒரு முடித்தேன், ஒரு பிஸ்னஸ் முடித்தேன், 2 L வந்துச்சு, அடுத்த வருஷம் 1 C பாரு, அப்படி பந்தா பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே வேளையில் காசு இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு மொதல் வெளியே போக மாட்டேன், அப்படியே வெளியே போக சொன்னோன்னே யாருக்கு தெரியாமல் சந்து வந்து போகணும், நடையே வேறு மாதிரி சுங்கி மாதிரி இப்படியே போவாங்க. அப்புறம் என்ன நல்லா ஆ இருக்கு அப்புறம் பேசுகிறேன், ஒரு முக்கியமான வேலைக்கு நான் பாருன்னு சொல்லி போயிட்டே இருப்பான். ஆனால் எல்லாம் நிறைவாக இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சத்தமே இருக்க ஆமாம் இதே போயிட்டே இருப்பாங்க. இங்கே இயேசு தன்னை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்கிறார், அவங்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லிக்கணும். நானே வாழ்வு தர உணவு என்று சொல்கிறார். என்னடா அவர் பேசுற, நானே வாழ்வு தரு உணவு, வான் இந்த இறங்கி வந்த உணவு நிற்கிறாரு அப்படி மண்டை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் சொல்லுகிறேங்க வா, இதுக்கே நீ இந்த மாதிரி மண்டை சொரிஞ்சுக்கிறீங்க. மாறுட மகன் எங்கிருந்து வந்தாரோ அங்க உங்க முன்னாடி ஏறி செல்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்களோ எனக்கு தெரியல. அப்படி இன்னும் கொஞ்சம் அவுத்து விடுறாரு, இன்னும் கொஞ்சம் உண்மையை கொஞ்சம் ஆழமா எடுத்து சொல்றாரு. எவைய அதெல்லாம் கேட்குறது, வாங்கடா வே வாங்கடா போலாம் வாங்கடா சொல்லி போனா. இந்த பன்னிக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி முதல்ல ஓடுது பாருங்க, அந்த பன்னிக்கூட்டம் எல்லாம் ஓடும். அது மாதிரி யார் ஃபஸ்ட்டு ஏற்று வெளியே போகிறாங்களோ அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஓடுவாங்க. அவனே ஒரு தர்க்குறி, மற்றவன் அத்தனை பேர் இப்படி இருப்பான்னு பாருங்க. அவன் இது மிதமிச்சு போகிறதெல்லாம் கேட்க முடியாது, வாங்கணும் இதவே தாங்க முடியல, ஈத்த காய்ச்சி ஊச்சிடறியா இவர், இவர் மேலேந்து இறங்கி வந்தாராமா, இவர் மேலே ஏறி போகிறதா நம்ம பார்க்கணுமாம்மா, அது வரையும் நம்ம பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா, நம்மளெல்லாம் இழிச்சவன் நினச்சிட்டு இருக்கிறார் அவர், நம்மளாம் தெரியாது நம்ம யார், சுனா பானா போய்கிட்டே இரு, எவனையும் நம்பாது எவனையும் கேட்காது, வாங்கடா போலாம் கூட்டி போய். மறுபடியும் அவனுக்கு வந்து சேரவே நினைக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஊன் உடல் ஒன்றுக்கு உதவாது அப்படிங்கிறார் பைபிளில் சொல்லுகிறது, ஊன் உடல் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். 63 எடுத்துக்கங்க, யோவான் நற்செய்தி 6:63, வாழ்வு தரும் தூய ஆவியே ஊனியல் வாழ்வு தருவது தூய ஆவியே, அந்த தூய ஆவி தான் நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தார். வாழ்வு தரும் உணவுனா என்ன, மனுமன் மேலேருந்து கீழே ஏன் இறங்கி வந்தார், ஏன் எதுக்காக இறங்கி வந்தார், ஏன் மேலே ஏறி போகிறாரு, எப்படி மேலே ஏறி போகிறாரு, அதில் யாராவது ஏற முடியுமா, இவர் மட்டும் தான் ஏற முடியுமா, ஏன் இவர் மட்டும் ஏற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பரிசுத்தாவி நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி எதிர்த்து என்னையா புரிஞ்சுக்கவே முடியல, பெரியது இவர் லார்ட் லபக் தாஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள்லாம் புரியும், இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வளர்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த நரி மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் யார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு போயிடறாங்க. யாருக்கு இழப்பு, குளத்து மேலே கோவிச்சுக்கிட்டு வண்டி கழுவாமல் போனான் நம்ம ஒருத்தர் லாரி டிரைவர், பொதுவாக லாரி கொண்டு குளத்தை நிறுத்திட்டு அந்த குளத்துலேருந்து வண்டியை கழுவிட்டு போவாங்க, குளம் சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வண்டியை கழுவாமல் போனான் நம்ம லாரி டிரைவர். அது மாதிரி ஏசி இதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறாங்கன்னு மறுபடியும் அவனுக்கு வரலாம், எப்படி வர முடியும், வரமாட்டான்,
எவனெல்லாம் ஆண்டவரோட கூட இருக்கக்கூடாதோ அவங்கள ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடுவாங்க. யாரெல்லாம் பைபிள் படிக்க கூடாது, இறைவனை அறிந்து கொள்ளக்கூடாது, இயேசுவை முழுமையாக அறிந்து வாழ்வு பெறக்கூடாது என்று யாரெல்லாம் தங்களுக்கு தாங்களே தடைகளை உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்களால் அது முடிய முடியும். யாரெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரோ, யாரெல்லாம் தேர்ந்து கொண்டிருக்கிறாரோ கடவுள், அவர்கள் மட்டும்தான் விவிலியத்தை படிக்க முடியும். ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை என்றால், தூய ஆவியானவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் யாராலும் இயேசுவின் அருகில் வரவே முடியாது. இது உண்மை. ஞானஸ்தானம் வேணா வாங்கியிருக்கலாம், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வராம ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா தூங்கிட்டு ஜாலியா ஊசுக்கிறாரு அப்படின்ற வச்சு நம்ம பிள்ளைகள் அதே மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு அவன் கோயிலுக்கு வர மாட்டான். அப்பனுடைய பாவம் பிள்ளைகளுக்கு வந்து சார், இந்த தலைமுறை சோம்பேறித்தனமா கோயிலுக்கு கொண்டாடாம, கடவுளை வணங்காம, கோயிலை முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை அதை விட பாதிதான் குறைஞ்சிடும். கோயில் விலங்குலாம் குடி விளங்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். கோயில் விலங்குலாம் குடி விளங்காது. கிராமத்தூர் பழமொழி சொல்லுவாங்க, ஒருவன் கெட்டு போற நேரம் வந்துருச்சுன்னா அவன் கடவுளை ஏத்து நிற்பான் அப்படின்னா. கடவுளை ஒருவன் எதிர்த்து நிற்கிறான் என்றால் அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுவான். நான் மாத்தி சொல்றேன். இப்ப அந்த காலத்தை எப்படி சொன்னா, ஒருத்தன் அழியும் போறான்னு வச்சுங்களேன், அவன் கோயில வந்து சண்டை போடுவான்னு. அல்லது கோயில வந்து சண்டை போடுறவன் அழிய போறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒருத்தன் அழிய போகிற நேரம் வந்துருச்சுன்னா அவன் கடவுளை ஏத்து நிக்க ஆரம்பிச்சிருவான். ஒருத்தன் கடவுளை ஏத்து நிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் அழிய போறான்னு அர்த்தம். கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறது அத்தனையும் ஆண்டவரோடு சேராது. நம்ம விமர்சன கண்களோடயே நம்ம வாழ பழகிட்ட மனிதர்கள் எல்லாரையும் நம்மளை மட்டும் விட்டுருவா, ஊர்ல இருக்கிற அத்தனை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஆயர், இந்த ஆண்டவர் சரியில்லை, இந்த பங்கு சாமியார் சரியில்லை. ஒரு சிலருக்கு எந்த பங்கு சாமியார் வந்தாலும் பிடிக்காது. இந்த ஒரு பங்கு சாமியார் வர்றான்னு வச்சுங்களேன், இந்த சாமியாரை கொஞ்ச நாள் பார்த்துக்குவாங்க, எப்படி இருக்கும் அந்த சாமியாருக்கு பங்கு சாமியார். ஒரு மாதம் ஒரு படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குரூப் இருக்கு பாருங்க, விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் போனோடனே, சரியில்லையே சாமியாரு, இந்த ஆள் கூட குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு என்ன பண்ண, இந்த ஆளை மாற்ற பார்ப்பாங்க. இந்த ஆளை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ, இந்த ஆளுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுனா இந்த ஆள் இந்த பங்கு விட்டு போவார் அப்படின்னு பட்டு இந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. இவர் அனுப்பி விட்ருவாங்க. அடுத்த ஆயர் வந்து வேறொரு சாமியார் அனுப்பி விடுவார். இவனுக்கு தகுந்த மாதிரி வேற டாக்டிக்ஸு, வேற ட்ரிக்கு, வேற விதமான விஷயங்களெல்லாம் தயார் பண்ணிட்டு இவரை துரத்துவாங்க. ஆளாளுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சாமியாருக்கு என்னென்ன வகையான பிரச்சனை ஏற்படுத்தினா அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு இதையே பண்ணிட்டு இருப்பான். அவங்க ரொம்ப கஷ்டம். எந்த சாமியார் வந்தாலும் பத்தாது. நீங்கள் ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில், சிஎஸ்ஐ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் பாருங்கள். முக்கியமாக கத்தோலிக்க திருச்சபைனா, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்க பாவிகள். இன்னும் பெந்தகோஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவங்க இன்னும் இந்துக்கள், அவங்கள ரட்சிக்கணும், ஐயோ ஆத்ம பாரமாக இருக்குதே, என்ன கத்தோலிக்க மக்களெல்லாம் இந்துக்களாகவே இருக்கிறாங்களே, அவங்கள நம்ம மீட்க ஆகணும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ வீட்டுக்கே போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துங்க பைபிளை படிக்க மாட்டாங்க, கோயிலுக்கு சரியாக போக மாட்டாங்க, பலவீனமாக இருக்கிற இடத்துல உள்ளே நுழைஞ்சிருவாங்க. உள்ளுக்கு நுழைஞ்சு அவங்கள எப்படியே மாற்றிட்டு போயிடலாம். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பாரிஷில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்துட்டு, ஃபாதர் போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு பாஸ்டர் வந்தாருங்க, சும்மா தண்ணி கேட்டார், கொடுத்தோம். பசியாக இருக்குமா தாய், சார் போ சாப்பாடு போடுறீங்களா, காலையிலேருந்து சாப்பிடல, வீட்டில் அரிசி இல்லை, இதாக கிடைக்குமான்னு சாப்பாடு போட்டோம். அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அடுத்த நாள் வந்தார். அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் சொல்கிறதுல கரெக்டாக இருக்குது ஃபாதர், பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய நம்ம தப்பு பண்ணுறோம்,
நிறைய விஷயங்களை பத்தி சொல்றாரு. இந்த படம்லாம் வைக்க கூடாது, இந்த சிலுவெல்லாம் வைக்க கூடாதுன்றாங்க, ஜெபமாலையில வச்சிருக்க கூடாது, மாதா கும்பிட கூடாது, இயேசு மடுதா அப்படின்னு நிறைய அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான். சரிம்மா, ஓகே, இப்ப என்ன விஷயம்? இல்ல அவங்க சபையில வந்து சார் சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் போலாமா? நடத்துக்காளி வேணும், மொத போய்க்க. என்ன ஃபார் போசுக்கு சார்? நீ மொத போ, இடத்த காலி பண்ண, நீ இங்கே நிற்காத. அவன் கூப்பிட்றானா, போய்க்க. என்கிட்டயே வந்து கேட்குற, நீ நடிக்கிறியா? தைரியமாக இருந்தா போ, ஓடிடு, நிற்காத. அப்படின்னா ஏன் ஃபாதர்? நீ இங்கேயும் உருப்படியா இல்லை, அங்கேயும் உருப்படியாக இருக்க மாட்டேன், போ. இப்படி நம்ம கத்தோலிக்கு திருச்சபையில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்க அப்படியே இனிக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படியே ஒரு ஆள் அப்படியே கற்பனையாக அழகாக ரொம்ப யாரும் புண்படுத்தாமல் அப்படியும் தடவி கொடுக்கமாச்சோச்சோச்சோச்சோ பாப்பாப்பாப்பா அப்படி தடவி கொடுத்துக்கிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு நம்மளை அப்படியே வார்த்தைகளை அழகழகான வார்த்தைகளாக பயன்படுத்தி அப்படியே இனிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுகிறான்னா நம்மளை மயக்கிறாங்க, நம்மளை ஏமாத்த போகிறாங்கன்னு அர்த்தம். அங்க உள்ள கொண்டு போய் உள்ள போட்ட பிறகு அவங்கள பயமுறுத்தி பயமுறுத்தி விட்டு வெளியே போன, நீ செத்து போறது போட, இந்த பாம்பாட்டி வித்தகா பண்ண, நீ வெளியே போனீன்னா ரத்தம் கக்கிதான் சாவை. அந்த மை தடவை அத்தனை பேர் உட்காரு, எவனும் போகாத, செத்து போயிருவீங்க. நீங்க பயமுறுத்தி கொண்டு உள்ள வந்து உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு இதான் மத்தெல்லாம் பத்தி நிறைய பேசும் பேசலாம். ஆனா ஒரு விஷயம்னா, இந்த சபையில இருக்கிறவங்க ஒரு நாள் கூட நிலைச்சு நிக்கவே மாட்டாங்க. நீ கேட்டு பாரு, விசாரிச்சு பாருங்க, எந்த சபையில இருக்காரோ நிரந்தரமா ஒருத்தர் சபையில இருக்கிறாரான்னு கேட்பார். இந்த பாஸ்ட் பிடிக்கலன்னா அடுத்த பாஸ்ட் போயிடுவாங்க, அல்லது வேறொரு பாஸ்ட், நீ அங்கேயே போறீங்க, பாஸ்ட் சரியில்லையே, மோசமானதா அப்படி இல்லை? ஆமா ஆமா ஆமா, நீ இங்க சபைக்கு வாங்க அனுப்பிச்சோட்டு, இங்க இருந்து அங்கே போவாங்க, அங்க இருந்து அங்கே போவாங்க, அங்க இருந்து போய்கிட்டே இருக்கும், நிலைச்சு நிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி இந்த இயேசு சொன்ன பேச்சு அதிகமா பேசுறாரு அப்படின்னு போயிடுவான். பங்கு சாமியாரு அப்படியே மறைகுறை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை கூட எதையும் திட்டிடக்கூடாது, யாரையும் அன்பா பாசமா கவலைப்படாதே. இது வந்து ரெண்டு பிரசங்கம் இருக்கு, ஒன்று பாப்புலர் ப்ரீச்சிங், இன்னொன்னு ப்ரொஃபெட்டிக் ப்ரீச்சிங். பாப்புலர் ப்ரீச்சிங்னா அருங்குடையம் பண்றோம் பாருங்க, அன்பு சகோதர சகோதரனை, உன்னை ஆண்டவர் அன்பு செய்கிறார், கவலைப்படாதே, உன் கண்ணீரை துடைக்கிறார், உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார், உன்னை மன்னிக்கிறார், மகனே மகளே வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தரா இயேசு உன்னை காத்திருவார் அப்படின்னு போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கவலைப்படாதே, கவலைப்பட, கண்ணீர் தொடச்சுக்க, கவலைப்படாதே அப்படின்னு போட்டு அப்படியே தடவி கொடுக்குறாங்க பாருங்க. பரவாயில்ல, இந்த பாஸ்டர் நல்லா பேசுறாரு, ஆனால் அதே சமயத்தில் ஃபாதர் வந்து கரெக்டாக இருக்கணும், புரிஞ்ச, சும்மா நடிக்கிறக்கா இங்கே வரக்கூடாது, பைபிள் தூக்கிட்டு பூசையில் உட்காந்து வெளியே எதுக்கு நிற்கிற, ரோட்டில் கோயிலுக்கு வெளியே நிற்கிறேன், பிச்சைக்காரன் வெளியே நிற்பான், வேறாண்டாவில் யார் உட்காருவாங்க தெரியுமா? பால் குடிக்கிற தாய்மார்கள் தான் அங்கே உட்காந்துருப்பாங்க, அங்கே பின்னாடி உட்காந்துருப்பாங்க. நீ என்ன பாலை கொடுக்குற, நீ எதுக்கு வெளியே நிற்கிற? கோயிலுக்கு வந்து கோயில் உள்ளவா, வெளியே நின்று என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ பிரசங்க சம்மந்தம் வெளியே போற, நீ அந்த நேரம் கூட தம் அடிக்காமல் இருக்க முடியாதா? பூசை நேரத்தை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பூ தம் அடிக்க முடியாதா? போனான்னு விட்டு வெளியில் டிவி வடையும் சாப்பிட்டு வர, அப்படியே வந்து நன்மை வாங்குற, நீ எரும மாடு அப்படி எதாவது பங்குசாமி திட்டுறான்னு வச்சுங்களேன். கோயில உட்காந்துக்கிட்டு ஆளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, உட்காந்து பூசையில் உட்காந்து செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற, வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏன் அந்த நேரத்தை ஒன்று அடிக்கிட்டு இருக்க முடியாதோ, செல்போனை வீட்டில் வச்சுட்டு வர முடியாதா? இப்படி திட்டுறான்னு வச்சுங்களேன், இது சரிப்பட மாப்பிள்ள, இந்த சாமியார் சரியில்லை, இவன் இருக்கிற வரைக்கும் இந்த பங்குக்கு நான் வரமாட்டேன். நாய் மாதிரி திட்டுறான், நம்மனா நாயா, நாயா பேயன் திட்டுறாங்க. நான் பூசைக்கு வர்றது பெருசு தெரியுமா? நான் பூசைக்கு வர்றதே பெருசு, நான் அப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன் வேறு? நீ இந்த பங்கு ஒரு அஞ்சு வருஷம் தான் வந்திருக்க, வந்துட்டு போயிட்டு சத்தம் போட வந்து பூசை வச்சுட்டு போயிட்டே இரு. நாங்களாம் இந்த ஊர் இந்த பங்கு சேர்ந்தவங்க, பரம்பரை கிறிஸ்தவங்க, வந்திய வாய் மூடிட்டு பூசை வச்ச போயிட்டே இரு, எந்திரனா எந்திரி, மந்திரனா மந்திரி, அவ்வளவுதான், போய்கிட்டே இரு. எந்த காலத்து சாமியார், புரிஞ்சா? உடனே மாத்திரு, உடனே மாத்தி காமிக்கிட்டா சாமியார் எதுவும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அந்த நேரமே ஆகி போச்சு, இன்னும் அதுதான் நடக்குது, இந்த பேச்சு மிதமிச்சு போகிறது. அன்புக்கினியவர் சகோதர சகோதரர்களே, நான் விமர்சன கண்ணோடு பார்க்கணும். நமக்குள்ள அவ்வளவு எல்லாமே கத்துக்கிட்டது கிடையாது, தெரியாததை தெரிஞ்சு கத்துக்கணும்.
பொதுவாக சொல்லுவாங்க யூ மஸ்ட் நோ எவ்ரி திங் ஆஃப் சம்திங் அண்ட் சம்திங் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க யூ மஸ்ட் நோ எவ்ரி திங் ஆஃப் சம்திங் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் அனைத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் உன் மனைவியை நல்லா புரிஞ்சுக்கணும் உன் கணவனை நல்லா புரிஞ்சுக்கணும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நல்லா புரிஞ்சுக்கணும் உன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சைக்கிள் வாங்கினா சைக்கிள் மெக்கானிசம் கற்றுக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு பைக்கு வாங்கினா பைக் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கார்பரேட்டர்னா என்ன அதுனா என்ன இதுனா பிரேக் எப்படி என்ன பிரேக் ஆயில் என்ன இப்படி என்ஜின் ஆயில்னா என்ன இன்னும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்போ மாற்றணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் கார் வாங்கினா கார் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் எப்படி பேட்டரி மெயின்டைன் பண்ணணும் எப்படி நம்ம இது பண்ணணும் பிரேக் எப்படி மெயின்டைன் பண்ணணும் பிரேக் ஆயில் பார்க்கணும் இன்ஜின் ஆயில் பார்க்கணும் எல்லாத்தையும் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சில விஷயங்களை செல்ஃபோன் இந்த செல்ஃபோன் பார்த்தா இதை வச்சுட்டு எவ்வளோலாம் தெரிஞ்சுக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட ஒரு செல்ஃபோனை கற்றுக்க மாட்டோம் அதுக்குள்ளேயே புது செல்ஃபோன் வாங்கிக்குவாங்க பெத்த பேருக்காக நான் இந்த செல்ஃபோன் வச்சுருக்கேன் ஏன்னா ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன் ஒன் ப்ளஸ் வச்சுருக்கேன் பெருசு பெருசாக பந்தா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இருக்கிற நமக்கு அத்தியாவசியமானது முழுசாக தெரிஞ்சுக்கணும் 5ஆம் கிளாஸ் படிக்கிறானா 10ஆம் கிளாஸ் படிக்கிறான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான் பாட புத்தகம் அத்தனையும் படிச்சுக்கணும் அதை படிக்கணும் எவ்ரிதிங் சம்திங் நமக்கு தேவையானது அத்தனையும் நல்லா படிச்சுக்கணும் அண்ட் எவ்ரி சம்திங் ஆஃப் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நாட்டு நடப்புனா என்ன கரோனா என்ன என்ன அதை எப்படி கற்றுக்கணும் எப்படி செய்ய அதையெல்லாம் அதை எப்படி அகற்றணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஃபீஸ் போடுறது எப்படி ஒரு பல்பை போடுறது எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது எப்படி பாசிட்டிவ் நெக்கல் கரண்ட்னா என்ன கரண்ட் எப்படி வேலை செய்யும் யூபிஎஸ் எப்படி வேலை செய்யணும் அந்த வாட்டர் எப்போ ஊற்றணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியாது நம்ம எல்லாம் தெரியாது ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே ஓட்டக்கூடாது நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி சாகுற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது பொக்கிஷம் மாதிரி ஒவ்வொருத்தரும் நாள் மாற மாற ஆள் கடக்க ஒவ்வொரு மனிதரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க உள்ளமும் மாறிக்கிட்டே இருக்கு அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க எல்லாமே சிந்திக்கிற திறன் செயலாற்றல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் அது போல இயேசுவை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பைபிளை படிச்சது தெரியலன்னா கண்ணு முடிக்கணும் ஆவியானவரே தூய ஆவியானவரே எனக்கு முடி விண்ணக ஞானத்தை தாருங்கள் இது புரிந்து கொள்ளக்கூடிய அருளை ஆற்றலை தாருங்கள் அப்போத்தான் இயேசுவை அறிந்து கொள்வோம் அதனால தான் இப்படி எரோனிமஸ் சொன்னார் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் நீங்கள் நம்ம எத்தனை பேர் முழுசாக பைபிள் படிச்சிருக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க ஃபாதர் 3 வருஷம் தொடர்ந்து கோயிலுக்கு போய் டெய்லி மாதம் கேட்டால் பைபிளை படித்த மாதிரி எல்லாம் கேட்ட மாதிரி நீ படிக்கணும் 30 வருஷமா போயிருக்க 10 தடவை நீ பைபிள் படிச்சிருக்க சமம் வச்சுக்கல 10 தடவை இது தெரியுமே ஃபாதர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஏன் இந்த வாசகமா தெரியும் அது சரியில்லை நாம படிக்கணும் நாம சோறு சாப்பிடணும் எடுத்து சாப்பிடணும் இறைவாத்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொல்கிறது இங்கே இயேசு என்ன சொல்கிறார் வாழ்வு தருவது தூய ஆவியே யோவான் 6:63 ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று ராயப்பர் சொல்றார் எல்லாரும் போறாங்க அப்ப கேட்கிறார் நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறார் எப்படிங்க ஆண்டவரை போவோம் நாங்கள் தர்க்குறி எங்களுக்கு ஒன்றுமே புரியாது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது ஆனால் ஒன்று வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தான் இருக்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்வு கொடுங்க எங்களுக்குலாம் அதை தெரியவே தெரியாது நீங்கள் கற்றுக் கொடுங்க நாங்கள் கற்றுக்குறோம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எப்படி நடக்குன்னு சொல்லுங்கள் அது மாதிரி நான் நடந்துக்கிறோம் அன்புக்கு இவர்கள் கிராமத்தை சொல்லுவாங்க குரு இல்லாத தொழில் குருட்டு தொழில் அப்படிம்பாங்க குரு இல்லாத தொழில் குருட்டு தொழில் யாராவது நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதனால தான் 5 பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகிறோம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியுது அப்படி பெரிய பெரிய மாதிரி போகக்கூடாது தெரிஞ்சுக்கணும் கேட்கல வைக்கப்படக்கூடாது இது என்னங்க சின்ன குழந்தைங்க கூட கேட்கலாம் ஏப்பா அந்த செல்ஃபோன் எப்படி எப்படி இந்த மெசேஜ் அனுப்ப எப்படி இமெயில் பண்ணுறது கேட்டு தெரிஞ்சுக்கணும் வயசானவங்களுக்கு இமெயில்னா என்ன தெரியாது கேட்கணும் தம்பிக்கு பார்த்தாங்க இமெயில்னா என்ன
இமெயில் எப்படி அனுப்புறது? அப்படியாங்க, எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று பண்ணி கொடுப்பா. யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நமக்கு அந்த இமெயில் கேட்குறாங்க, ஏதோ கமெண்ட் அடிக்கணும்னா இமெயில் கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, எனக்கு தெரியலையே. வாங்க தாத்தா, நான் சொல்லி கொடுக்க இந்த பாருங்க இப்படி. அப்படியாப்பா இரு, குறிச்சிக்கிறேன் நான். அல்ல, செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறேன், நீ செய் செய். அல்ல, ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் நீ பண்ணு, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பண்ணி கொடுக்குறியா? சார், அதை நான் பார்த்துக்கிறேன், மறுபடியும் பார்த்துக்கிறேன், நானே கற்றுக்கிறேன், நீ பண்ணி கொடு. அப்போ கற்றுக்கிட்டே இருக்கணும், நல்லா டெய்லி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். தெரியாததும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நாம் இன்னும் வளருவோம், நம்முடைய ஆளுமை வளரும், நாம் இன்னும் பார்வை விசாலமாகும், நம்முடைய சிந்திக்கிற சிந்திக்கும் திறன், பார்க்கிற திறன், நம்முடைய செயல்பாடு எல்லாமே மாறும். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாம் நம்ம அந்தந்த உயிரும் அது அந்தந்த உயிர் தான் வாழணும், அந்தந்த உயிர் தான் படிக்கணும், அந்தந்த உயிர் தான் முன்னுக்கு வரணும், அந்தந்த உயிர் தான் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாதது எதுவுமே மாண்டு போகும். மேலாததையே நாடி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி புறணி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் அப்படி இப்படி புறணி பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு நாள் கூட முன்னுக்கு வரவே மாட்டான். அடுத்தவங்களை பத்தி பேசுறவங்க, அடுத்தவங்களை பத்தி புறணி பேசுறவங்க, அடுத்தவங்க விஷயங்களையே கண்ணு கருத்துமா இருக்கிறவங்க தன்னை பத்தி விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. இவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. தன்னை வளர்த்துக் கொள்கிறவங்க, வாழ்க்கையில் முன்னேறி விழுகி இருக்கிறவங்க யாரை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, முன்னுக்கு போயிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க, கெட்ட விஷயங்கள் பேசுறாங்கன்னா விட்டு ஒரு நிமிஷம் கடைக்கு போகணும்னு சொல்லி போயிடுவாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. துஷ்டனை கண்ட தூர விலகணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சேரவே கூடாது, நம்மளே அதே மாதிரி மாத்திடுவாங்க. இங்கர்சால் சொல்றாரு, ஒருவருடைய குற்றத்தை பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த குற்றம் நம்மிடம் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறார். ஒருவருடைய நல்ல குணங்களை, கடுமையான உழைப்பை, முயற்சியை இவர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அவர் நல்ல கடுமையாக முன்னுக்கு வர்றார் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய கடின உழைப்பு நம்மக்கிட்ட தொற்றிக்கொள்ளும். அப்படி தான் நம்ம வளர முடியும். நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டால் தான் நாம் எல்லா ஆன்மீகத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, தன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலும் சரி, நாம் மேன்மையை அடைந்து கொண்டே இருப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பிதாயப்பர் சொன்னது போல, நீர் அவருக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்ல வைக்கிறேன். அதுபோல நீரே எங்களுக்கு ராயப்பருக்கு கொடுத்த அந்த ஞானத்தை போல எங்களுக்கும் கொடுத்து, நாங்கள் உண்மை அறிந்து கொண்டு உண்மையிலே வளர, உம்முடைய அன்பினுடைய சிறப்பு, உம்முடைய அன்பினுடைய முக்கியத்துவம், உம்முடைய அன்பினுடைய வீரியம், ஆளுமை, நீளம், அகலம், உயரம் என்னவென்று அறிந்து கொள்ளக்கூடிய அருளை எங்களுக்கு தருவீராக. அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்து வாழ்க்கையிலே இன்னும் அதிக பங்களிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, உம்மோடு சேர்ந்து சேகரிக்கக்கூடியவர்களாக மாற்றும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவி அருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நாடுகளுக்காகவும் கையெழுத்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித அத்தனாசியஸின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையை கண்ணூக்கியறலும். அவரைப் போலவே நாங்களும் களங்கமற்ற நம்பிக்கையை அறிக்கையிட்டு உமது உண்மைக்கு சான்று பகர்ந்து மீட்பு அடைய செய்தரிடம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இக்காலத்தில் உமை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படலின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியாக நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் மறுமணமும் உமது இருப்பினை அறிக்கடைகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்று ஓல்டு வாஷிமென் பேட்டில் இருக்கிற சைமன் என்பவருடைய தந்தையாருடைய முதலாம் ஆண்டு நினைவாக இன்று திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கின்றோம். அவரின் நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதர நினைவு கூர்ந்தருளும்.
இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திரும்ப ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தானப்படுத்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசேப்பு, இப்படி திருத்துதர்கள் இவ்விலையிலும் குதுபராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா பிடித்த சலைத் மாதா மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருபலத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்விராக. என்னென்னு வாழ்ந்தாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டபடி அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமதியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமதியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமதியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் என் ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உம் ஒரே திருமகனின் உண்மையான இறைத்தன்மையை புனித அத்தனாசியுசுடன் இணைந்து நாங்கள் உறுதியாக அறிக்கையிடுகின்றோம். அது இந்த அருள் அடையாளத்தின் வழியாக எங்களுக்கு புத்துயிர் ஊட்டி எங்களை என்றும் பாதுகாப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Marie Varge. Marie Varge. Arul Nirinde. தந்தைக்கும் அவருக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித அத்தனாசியுசே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே